வணக்கம். ஜெம் துளிகள். தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நிரேஷ் குப்தா காலமானதைத் தொடர்ந்து அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள தனது ட்விட்டர் பக்கத்தில், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி நரேஷ் குப்தாவின் மறைவு வருத்தம் அளிக்கிறது என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த சிரத்தையுடனும் நேர்மையுடனும் சேவையாற்றிய அவர் சிறந்த நிர்வாகியாக என்றும் நினைவு கூறப்படுவார் என புகழாரம் சூட்டினார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ள அவர், நரேஷ் குப்தா 2005 முதல் 2010 வரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய போது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என தெரிவித்துள்ளார். அனைத்து மத்திய மற்றும் பெண்கள் சிறைச்சாலைகளில் நூலக வசதி மேம்படுத்தப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அனைத்து மத்திய சிறைகள், பெண்கள் தனி சிறைகள் மற்றும் மாவட்ட சிறைகளில் நூலக வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் பணிபுரியும் முதல் மற்றும் இரண்டாம் நிலை சிறை காவலர்களுக்கு மிக நேர ஊதியம் உயர்த்தி வழங்குதல், சிறைவாசிகளுக்கு கூடுதல் செலவுடன் உணவு முறை மாற்றப்படும் என்றும், சிறைவாசிகள் தயாரிக்கும் பொருட்கள் காவலர் அங்காடிகளில் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பதற்கு ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்து மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விண்ணப்பத்தை பெற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீனவர்கள் நலனின் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை எனவும், மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் பேச்சுரிமை இல்லை என கூறிய அவர், அதிமுகவின் வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பதற்கு ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். டிஎம்கே பொறுத்தவரையில் சத்தமாக சொல்கிறேன், டிஎம்கே பொறுத்தவரையில் ரெட்டை வேணும். ஆட்சியில் இல்லாத போது கோபேக் மோடின்னுவாங்க, கோபேக் மோடி. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு கம் மோடின்னு, இதுதான் வந்து திமுக. இது அது வேறு பாதுகாப்பில் குளறுபடின்றாங்க. அது தகவல் தெரியுமா உங்களுக்கு? டிவியில் வந்தது பார்த்தீங்களா? டிவியில் விமான நிலையத்தில் வந்து பாதுகாப்பு குளறுபடியா, இந்த மாதிரி ஒரு செய்தி நான் காலையில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். அதுதான் இப்போ சொல்கிறேன், அதை இப்போ தான் நான் சொல்கிறேன். நான் டிவியில் பார்த்தேன் காலையில் பாதுகாப்பில் குளறுபடின்னு. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பில் குளறுபடினா ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அப்படி இருக்குது இன்றைக்கி போலீஸ் நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த எலிஃபென்ட் படத்தை பற்றி, அந்த பொம்மியும் அவங்க கணவரும் முதுமலை காட்டுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு. பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருந்து பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறாரு, அவங்கள சந்திக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் அங்கே போனாரா அவரை பார்க்குறது? அவங்கள போய் பார்க்குறதுக்கு போனாரா? பார்க்கலையே. அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு, எப்படி இருக்கு பாருங்க. நாடார் சமுதாயத்தை மத ரீதியாக பிளவுபடுத்தி பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது தாம்பரம் காவல் ஆணையரிடம் நாடார் சங்கங்கள் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற இந்து சனாதன மாநாட்டில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கிறிஸ்துவ நாடார்கள் பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் சரஸ்வதி, மேரி உள்ளிட்ட இந்து கிறிஸ்துவ தெய்வங்களின் பெயரை கொச்சைப்படுத்தியதை கண்டித்து சென்னை தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தலைமையில் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்ரீபன், நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் இந்த புகார் மனுவை அளித்தனர். இதில் தமிழ்நாடு நாடார் சங்க பொதுச் செயலாளர் வீரகுமார், பனங்காட்டு படை கட்சி வழக்கறிஞர் ரவி, காந்தி காமராஜர் கக்கன் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் வேல்முருகன், வழக்கறிஞர் அஸ்வின் மினியா மற்றும் சசிகுமார், மேக பேச்சி ராஜன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். சென்னையில் இன்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றில் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தொடர்ந்து 325வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை.
அந்த வகையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்களுக்கும் டீசல் 94.24 ரூபாய்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரின் வீட்டில் கொள்ளை போன 2.80 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடுத்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சுதர்சன் என்பவர் வீட்டில் 2.80 லட்சம் ரூபாய் வக்ரப்பணம் மற்றும் நகைகள் சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கோபி காவல் நிலையத்தில் சுதர்சன் அளித்த புகாரின் அடிப்படையில் 5 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் வாகன துணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரின் பின்னால் 500 ரூபாய் நோட்டுகள் கொண்ட 560 பண்டர்கள் சிக்கியதை அடுத்து காரில் வந்த ஃபர்வீன் மற்றும் ஸ்ரீதர் ஆகிய இருவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிடிபட்ட பணம் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பதும் கொள்ளையடுத்த இருவரும் சுதர்சனின் நண்பர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்து அவர்களும் மீட்கப்பட்ட 2.80 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் நிகழ்வு கோபி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் சியமலா தேவி மற்றும் ஆய்வாளர் சண்முகவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொள்ளையர்களை விரைவாக பிடித்து 2.80 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்பதில் சிறப்பாக பணியாற்றிய தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இடம் வாங்கி வீடு வாங்குறணும் அப்படின்றதுக்காக வீட பார்த்ததாக அந்த வீட்டுக்கு முன்பணமாக கொடுத்து வைக்க ஒரு 2.80 லட்சம் ரூபாய் அந்த வீட்டில் பாதுகாப்பு 6ஆம் தேதி பார்த்துட்டு போய் திரும்பி 7ஆம் தேதி பார்த்துட்டு அந்த பணம் இல்லை. அதன் அடிப்படையில் கோபி டிஎஸ்பி அதுமட்டும் ஒரு தனிப்படையில் உருவாக்கப்பட்டது. டவுன் டிஎஸ்பி அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மாடம்பாக்கத்தில் உள்ள தேனிபுரீஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றியதைத் தொடர்ந்து வரவேற்கும் விதமாக 1008 சம்பாபிஷேகம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை வரவேற்கும் மற்றும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டியும் பல்வேறு கோவில்கள் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாடம்பாக்கம் பகுதி அதிமுக தேவேந்திரன் ஏற்பாட்டில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் 1008 சம்பாபிஷேகமும் மகா யாகமும் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லாபாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்தார். பின்னர் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, தாம்பரம் மாநகராட்சி 69வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜ் மற்றும் எம்ஜிஆர் மன்ற ரகு, கோவில் செந்தில் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கலாசேகர நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்த வாகனத்தில் ஏற்றினர். சென்னை திருவான்மியூர் கலாசேகரா முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். முன்னதாக தகவல் அறிந்து வந்த திருவான்மியூர் காவல் உதவி ஆணையாளர் சுதர்சன் தலைமையிலான பெண் போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் கலாசேகரா முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஒரு கட்டத்தில் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பெண் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் காவலர்களை வைத்து ஆண்களையும் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆரிமுத்துப்பட்டி கிராமத்தில் செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் செய்யப்பட்டு வாத்திய இசை முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக ஆகாயத்தின் கருடன் வலம் வந்து பக்தர்களிடம் பெரும் மகிழ்ச்சி வைத்தது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகளை பழனி, ரஞ்சித், ஜெயக்குமார் மற்றும் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் ஏற்பாடு செய்தனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு நரிக்குறுவர் குருவிக்காரர் நல அமைப்பினர் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நரிக்குறவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் நரிக்குறவர் சமூகத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு நரிக்குறவர் குருவிக்காரர் பழங்குடியினர் சமூகத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நரிக்குறவர் குருவிக்காரர் நல பேரமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமையில் அந்த அமைப்பினை சேர்ந்த சுமார் 100 மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை அருகே தனது சொந்த சித்தப்பாவை கத்தியால் குத்தி கொலை செய்த விஸ்வலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அடுத்த வையாபுரி தோப்பை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கும் இவரது குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீரையின் மகன் விஸ்வலிங்கம் என்பவர் சக்திவேல் வீட்டிற்கு சென்று கத்தியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது விஸ்வலிங்கம் கத்தியால் சக்திவேலுவை வயிற்று பகுதியில் சராமாரியாக குத்தியுள்ளார். இதனை தடுக்க முயன்ற அவரது மனைவியும் கத்தியால் கீறிவிட்டு சிவலிங்கம் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த சக்திவேல் சமவிடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடி துடிக்க உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் கரிகாலசோடன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளி விஸ்வலிங்கத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சொந்த சித்தப்பாவையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்ட சுற்று வட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அடவினார் அணை, கருப்பா நதி போன்ற அணைகள் வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஐயம்பேட்டை அருகே ஸ்ரீ மகா கணபதி கோவிலில் பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே ஸ்ரீ மகா கணபதி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பால்குடம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி புண்ணிய நதியிலிருந்து யானையின் மீது பால் குடத்தை சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலில் வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி கோவிலில் ஆராதனை நடைபெற்றது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இத்திருவிழாக்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாமைகள் மற்றும் கிராம மக்கள் செய்தனர். சிறு நாயக்கன்பட்டியில் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை மீண்டும் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சலவை தொழிலாளர்கள் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அணிநூத்து பஞ்சாயத்து திருக்கான்பட்டியில் கடந்த 1998 சலவை தொழிலாளர்கள் 50 அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. அந்த இடத்தில் 10 மட்டுமே வீடு கட்டி குடியிருந்து வரும் நிலையில் மீதமுள்ள நபர்கள் பட்டா வாங்கி வீடு கட்டாமல் இருந்துள்ளனர். அந்த காலி இடத்தை வருவாய்த்துறையினர் வேடு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி உள்ளனர். தங்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை மீண்டும் தர வேண்டும் என்று கூறி 20 மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் சலவை மூட்டையையும் தேய்ப்பு பெட்டி வாளி ஆகியவை தலையில் வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் விசாகனிடம் மனு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அணியனூத் பஞ்சாயத்து சார், அங்க எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க சார். அதை கொடுத்த நேரத்தில் நாங்கள் வந்து கஷ்ட சூழ்நிலை எல்லா பிள்ளை குட்டிகளை வளர்க்குறக்காக வெளியூர் போயிட்டோம் சார். எங்கள் இடத்துல சாலை அமைச்சு வச்சுருந்தோம் சார், அதை பூரா பிடுங்கிட்டாங்க சார். யார் எவருன்னு எங்களுக்கு தெரியல சார். நாங்கள் எஸ்பிகிட்ட போனோம், கலெக்டர்கிட்ட போனோம், இங்கே தாலுகாவுக்கு போனோம், எல்லாத்துக்குமே போனோம் சார். எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல சார். 14 மாதம் 1.5 வருஷமாக நாங்கள் அலைகிறோம் சார். கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் தாலுகா இங்கே வந்தால் அங்கே போ, அங்கே வந்தால் இங்கே போன்றாங்க சார். எதுவுமே செய்ய முதக்க போயிட்டோம் சார். எங்களுக்கு தெரிஞ்ச வழியில நாங்கள் போயிட்டோம் சார். எங்கள் வேலி எங்கள் இடத்த வந்து எங்களுக்கு வீட்டு கொடுக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் சார். எடப்பாடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையெடுத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்து வருவர் குழந்தைசாமி. இவர் குடும்பத்துடன் கேரளா மாநிலத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் இவரின் வீட்டை உடைத்து பீரோவில் இருந்த 10 பவுன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையெடுத்து சென்றனர். பின்னர் வீடு திரும்பிய குழந்தைசாமி குடும்பத்தினர் வீட்டின் கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்.
தாவலறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் மணலி குறும்பல் பள்ளிவாசலில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்தறைப்பூண்டி அடுத்துள்ள மணலி குறும்பல் பள்ளிவாசலில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், ஒன்றிய குழு உறுப்பினர் முருகேசன் மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் உள்ளிட்ட கழகத்தினர், மனிதநேய மக்கள் கட்சியினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 100 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. கடலூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் சென்னையில் உறவினரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காரில் தனது குடும்பத்தினருடன் மீண்டும் கடலூருக்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புலம் கிழக்கு கடற்கரை சாலை குறுக்கே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற வீரப்பன் நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் அண்ணாதுரை ஆகிய இருவர் மீதும் வேகமாக கார் மோதி விபத்துக்குள்ளானது. பின்னர் பலத்த காயங்களுடன் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பழனி முருகன் கோவில் தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் 330 தூய்மை பணியாளர்கள் ரோப்கார் நிலையம், பஞ்சாமிர்தம் தயாரிப்பு, கோவில் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய இவர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்காததால் பல முறை மனு கொடுத்தும் இதுவரை கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணிகளை நடைபெற உள்ள நிலையில் தூய்மை பணியாளர்கள் பணிகளுக்கு செல்லாததால் திருக்கோவில் பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் அதிகாரிகள் மே 1 ஊதிய உயர்வு தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆறு வருடங்களாக ஊதிய பிரச்சனைக்காக நாங்கள் வந்து பல வகையில் போராடி இருக்கோம். இந்து சமய அறநிலை தெரிஞ்சது, தேவஸ்தான நிர்வாகம் தெரிஞ்சது, எங்களுக்கு எந்த ஒரு நிலைப்பாடான பதில் சொல்ல கிடையாது. எங்களை வந்து தினசரி ஊதியம் 200 இன்றைக்கு இதுக்கு விலைவாசி வந்து சம்பளம் 6000 வாங்கினா எங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது. அதுலேயும் லீவ் எடுத்து சம்பளம் பிடிச்சிக்கிறாங்க. எங்களுக்கு கையில் வாங்குறது 4000 வாங்குறோம். இந்த ஊதியத்தை வச்சு எங்களை எதுவும் பண்ண முடியாது. இது உடனடியாக தலையிட்டு இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசும் கண்டாதவான சுவாமி திருக்கு வேணும் உடனடியாக ஊதிய வழங்கினா போனால் உண்ணாவிரத போகட்டும் அது அறவழை போகட்டும் நல்லா குழந்தை. கோவை அருகே 6 சிறுமி மற்றும் 11 சிறுவன் ஆகியோர் யோக கலையில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெடுத்தனர். கோவையை அடுத்த கருமத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலமுரளி கிருஷ்ணன், ரம்யா ஆகியோரின் மகள் ரித்திவிகா அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 2 படிந்து வருகிறார். இவர் யோக கலையில் பயிற்சி பெற துவங்கி ஓராண்டில் கின்னஸ் உட்பட பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். தனது 6 மதுரை தமிழ்ச்சங்கம் இளம் சாதனையாளர் விருது பெற்ற இவர் புதிய சாதனையாக தனது 2 மட்டுமே பயன்படுத்தி 6 எடுத்து சிறிய கோப்பையில் வைத்து சாதனை புரிந்துள்ளார். 12 வெளிநாடுகளில் இவர் செய்த இந்த நூதன சாதனை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது. இதேபோல அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், கௌசல்யா ஆகியோரின் மகன் சித்தேஷ் அதே பள்ளியில் 6 பயின்று வரும் இவர் யோக கலையில் முக்கிய ஆசனமான திம்சானத்தில் நின்றபடி 30 தரையில் 30 மார்பை தொட வைத்து கின்னஸ் உலக சாதனை புரிந்துள்ளார். சாதனை படைத்த சித்தேஷ் மற்றும் ரித்வாவுக்கு பள்ளியின் தலைவர் பழனிசாமி கோப்பை, சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் டீன் சனு ஜோசப் மற்றும் முதல்வர் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளைக்கான தொடர்ந்து நிந்திரங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.